கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாடுகளின் ஞாயிறு, பேஷன் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பொதுவாக ஆண்டவர் சிலுவையில் பட்ட பாடுகளையும், அவருடைய சிலுவை மரணத்தை பற்றியும், அவர் அடைந்த வேதனைகளை பற்றியும் தியானிப்பது வழக்கமாகும். ஆகவே நானும் சிலுவையை பற்றிய சத்தியங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்கலாம் என்று எடுத்துக்கொண்டேன். இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சிலுவை நம்மை மாற்றி அமைக்கும் என்றும் நான் நம்புகிறேன். ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் எதிரிகள் படையெடுத்து வருவதை அறிந்ததும் அந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகுங்கள் என்று கூறினார்கள். உடனே எல்லாரும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த போர் வீரர்கள் எல்லாம் யுத்தத்திற்கு ஆயத்தமானார்கள். அதில் ஒருவரின் நண்பன் புதியதாக திருமணமாகி சில நாட்களே ஆகியிருந்தது. அப்பொழுது அவனுடைய நண்பன் கூறினான், நீ வீட்டிலே இரு, உன்னு திருமணமாகி உனக்கு சில நாட்கள் தான் ஆகிறது, நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம், உனக்கு பதிலாக நான் போகிறேன் என்று சொல்லி அந்த நண்பன் போனான் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ அவன் வந்து, நீ கவலைப்படாத, நீ வந்து சந்தோஷமாக இரு, நான் போய் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். போயிட்டு அவன் இந்த யுத்தத்தில் அவன் மறித்து விட்டான், அந்த நண்பன் மறித்து விட்டான். ஸோ அவனை வந்து அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்து அந்த போர் வீரர்களுக்கான மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணும் பொழுது எல்லாரும் வந்திருந்தார்கள், எல்லாரும் மரியாதை செலுத்தினார்கள். இந்த நண்பனும் வந்திருந்தான். வந்து எல்லாரும் அடக்கம் செய்து அந்த மரியாதை செலுத்திவிட்டு போன பிறகும் இவன் நின்று அழுது கொண்டே இருந்தான், தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தான். அப்பொழுது அங்கு வந்தவர்கள் கேட்டார்கள், நாங்கள்லாம் வந்தோம், முடித்தோம், போகிறதுக்கு இருக்கிறோம், நீ மட்டும் ஏன் இப்படி நின்று அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவன் சொன்னான், நான் இந்த யுத்தத்துக்கு போக வேண்டியது, நான் புதியதாக திருமணமானதுனாலே என்னுடைய நண்பன் நீ வீட்டிலே இரு, நான் உனக்காக போகிறேன், உனக்கு பதிலாக நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போனான். ஆனால் இப்பொழுது அவன் நம்முடன் கூட இல்லை, அவன் மறித்து விட்டான் என்று மிகவும் அழுது கொண்டு கூறினான். ஆகவே இன்றைக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய நண்பன் யுத்தத்திலே மறித்ததினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று கூறினான். ஆகவே ஆண்டவர் கூட நாம் பிழைத்திருப்பதற்காக, நாம் நித்திய வாழ்வை அடைவதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை என்பது அக்காலத்தில் தண்டனையின் சின்னமாக, குற்றவாளிகளை அறையும் சிலுவையாக, பரிகாச சின்னமாகவும், ஏளனத்துக்குரிய சின்னமாகவும் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிலுவையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரித்தார் என்று காண முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு சிலுவையானது வெற்றியின் சின்னமாகவும், புனித சின்னமாகவும் மாறியது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு இரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே அது வெற்றியின் சின்னமாக, புனித சின்னமாக மாறியது என்று நாம் காண முடிகிறது. அன்று இயேசுவை அறைந்த சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது அது விளிம்புகள் ஒரு பாலிஷ் பண்ணப்படாமல், அது சொரசொரப்பாக கரடு முரடாக இருக்கிற ஒரு சிலுவையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ரக்கட் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கூட உண்டு. ஆகவே அப்படி இருந்தது. ஆனால் இன்று அழகாக வடிவமைக்கப்பட்ட சிலுவை நமது ஆலயத்தின் கோபுரங்களிலும், இன்னும் நமது வீடுகளிலும் மிக அழகாக நாம் வைத்திருக்கிறோம். அணிகலனாகவும் நாம் சிலுவையை நாம் அணிந்திருக்கிறோம். ஆனால் இந்த சிலுவை நம்முடைய வாழ்வில் அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிலுவையானது நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். கலாத்தியர் நிருபத்தில் சிலுவையை பற்றி கூறப்பட்டுள்ளதை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவதாக, த கிராஸ் ஆஸ் சப்ஸ்டிடியூஷன், சிலுவை பாவ நிவாரணத்தின் அடையாளம். இரண்டாவது, த கிராஸ் ஆஸ் ரிடம்ஷன், சிலுவை மீட்பின் அடையாளம். மூன்றாவது, த கிராஸ் ஆஸ் ரெக்கன்சிலியேஷன், சிலுவை ஒப்புரவாகுதலின் அடையாளம். நான்காவது, த கிராஸ் ஆஸ் எக்ஸாம்பிள், சிலுவை முன்மாதிரியின் அடையாளம். ஐந்தாவது, த கிராஸ் ஆஸ் டிசிப்ளின், சிலுவை சீர்படுத்தும் அடையாளம் ஆகிய குறிப்புகளில் நாம் தியானிப்போம். ஜபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாக கூட்டி கொடுத்ததற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையை தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை பற்றி தியானிக்கும் பொழுது இந்த தியானமானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதாக இருக்கத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். சிலுவையை பற்றி நாம் தியானிக்கும் போது, முதலாவதாக சிலுவை பாவ நிவாரணத்தின் அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாவ பரிகாரியாக ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றார் என்று நாம் காண முடிகிறது. நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். நமது பாவங்களுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்மேல் அன்பு வைத்ததினாலே, நாம் அழிவுக்குள்ளாக போகக்கூடாது என்பதினாலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:4-6 உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்தார் என்றும், நமது மீறுதல்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமது அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்று நாம் நிம்மதியாக நன்றாக வாழ்கிறோம் என்றால், அன்று ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல் சுமந்தார் என்று, அவர் மேல் அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இவைகளை நாம் நினைத்து தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:23-24 நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பாவமும் செய்யாதவர் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஒரு பாவமும் செய்யாத ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, நாம் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றார். ஆகவே நாமும் பவுல் அப்போஸ்தலன் கூறினது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று நம்முடைய பாவ வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட நம்மை நாம் ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருப்போம். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை மீட்பின் அடையாளமாக உள்ளது. கலாத்தியர் 3:13 நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த கலாத்தியர் 1:4 கூட, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக நமக்காக சாபமானார். ஆதாம் ஏவாள் என்று பாவம் செய்தார்களோ அன்றே திருவுளத்திலே சிலுவை நாட்டப்பட்டு விட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த நாளில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபம், இங்கே ஆண்டவர் அதை எடுக்கின்றார். ஆகவே நாம் சாபத்திற்குள்ளானவர்கள், நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக சாபத்திலிருந்து நாம் நீங்களாக்கப்பட்டோம். ஆகவே சாபத்திற்குரியவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்திற்குரியவர்கள் என்று நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, பாவம், மரணம், பயம், வியாதி, சாபம், குற்ற உணர்வு, பாவ எண்ணம், இவைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை மீட்கின்றவராக இருக்கிறார். ஒரு பாவம் செய்தால் நமக்குள்ளாக அந்த பாவ எண்ணங்கள், பாவ அந்த ஒரு குற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகின்றார். பாவம் செய்யாதபடி நம்மை தடுத்து ஆட்கொள்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகளிலிருந்து மீட்பதற்காக ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால் அந்த சாபத்தை அடைந்தார்கள். தேவ சாயலை இழந்தார்கள், தேவ மகிமையை இழந்தார்கள். ஆண்டவருடன் கூட உள்ள ஐக்கியம், அன்பு, நித்திய வாழ்வு எல்லாவற்றையும் இழந்தவர்களாக காணப்பட்ட நாம், அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம்மை மரணத்திலிருந்து, மரண ஆக்கினையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மோட்ச பிரயாணியை நாம் பார்க்கும் பொழுது,
அவன் பெரிய பாவ மூட்டையை முதுகின் மேல் சுமந்து கொண்டு வருகிறான். ஆனால் சிலுவை அண்டை வந்தவுடனே அங்கே அந்த பாவ மூட்டை கலன்று ஓடுகின்றதை நாம் காண முடிகிறது. ஆகவே சிலுவை அண்டை வரும்பொழுது அந்த அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சம்பாதித்த அந்த மீட்பை, அந்த இரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தையும் மன்னித்து நம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு மீட்பை அருள்கின்றவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சிலுவை ஒப்புரவாகுதலின் அடையாளம். கலாத்தியர் 4:4-7 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக மனு உருவெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக மனு உருவெடுத்தார். இவ்வுலகில் பாவங்களை மன்னித்து வியாதிகளை குணமாக்கி வேத வசனத்தை போதித்து வந்தார். மக்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று சொல்லி மனந்திரும்புதலை பற்றி அவர் போதித்து வந்தார். பின்பு அவர் சிலுவை பாடுகளை அடைந்து மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை பிதாவுடன் ஒப்புரவாக்குவதற்காக அவர் இந்த மரணத்தை, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே நமக்கு ஒப்புரவாகுதலை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பாவம் செய்ததினால் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி நின்று சத்துருக்களாகவும் அந்நியராகவும் நாம் அவரை விட்டு தூரமாக இருந்த நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒப்புரவாகுதலை ஆண்டவர் தமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார். ஸோ நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது ஆண்டவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற அந்த ஒரு புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் அடிமைகளாக அல்ல, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். அதற்காகவே ஆண்டவர் நம்மை ஒப்புரவாகுதலுக்காக இந்த சிலுவை மரணத்தை ஏற்றார் என்று நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:13-17 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆகவே அந்த நடுச்சுவரை தகர்த்து நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருந்த அந்த நடுச்சுவர், அந்த பகை, அந்த சத்துருக்கள் என்கிற அந்த ஒரு இதை அவர் தகர்த்து ஆண்டவரோடு நம்மை ஒப்புரவாக்கினார் என்று நாம் காண முடிகிறது. கொலோசையர் 1:20-21 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்நியராக இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தமது மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் சத்துருக்களாகவும் அந்நியராகவும் இருந்த நம்மை ஆண்டவருக்கு நாம் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் இருப்பதற்காக ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்று நம்மை ஆண்டவருடன் ஒப்புரவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒப்புரவாக்கினதுனாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றோம். இனிமேல் நாம் ஆண்டவருக்கு அந்நியர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். ஆண்டவருடன் ஒப்புரவாகி ஆண்டவரின் பிள்ளையாக வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இனிமேல் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இல்லை, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுது நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி சமாதானத்துடன் நாம் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக நாம் பார்க்கும் பொழுது சிலுவை முன்மாதிரிக்கு அடையாளம். கலாத்தியர் 5:11-26 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்த இரட்சிப்பினால் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டவர் கிருபை அருள்கிறார். அந்த இரட்சிப்பு நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது, நமக்கு வல்லமை அருள்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சிலுவையில் ஆண்டவரின் அன்பு, பொறுமை, தாழ்மை, கீழ்ப்படிதல், சுயத்தை வெறுத்தல் போன்ற இவற்றை சிலுவை நமக்கு போதிக்கிறது. சிலுவை நமக்கு இவைகளை காண்பிக்கிறது. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய தாழ்மை, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய சுயநலமற்ற அந்த அன்பு, இவைகளை நமக்கு
காண்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாமும் ஆண்டவரை போல வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்தால்தான் நாம் ஆண்டவருக்காக வாழ முடியும், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும் அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய ஆசை இச்சைகளையும் நம்முடைய மாம்சத்தையும் சிலுவையில் அறையும் பொழுதுதான் நாம் அதிலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ முடியும். நான் இன்னும் பார்க்கும் பொழுது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் அந்த ஒரு சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்படாமல், அந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளை பற்றி போட்டிருக்கிறது. ஆகவே அந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் உட்படாமல் ஆவியின் கனி கொடுக்கும், ஆவியின் கனி கொடுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சிலுவையில் மரித்த ஆண்டவரின் முன்மாதிரியை நாமும் ஏற்று நாமும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழும் பொழுது பிறர் நம்மில் ஆண்டவரை காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிறருக்கும் நமக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை சீர்படுத்துதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. கலாத்தியர் 6:12-14 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த சீர்திருத்தலுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த வாழ்க்கையானது ஆண்டவரின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாகும். ஆகவே நாம் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 12 நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக வாழும்போது உலகத்தில் பல பாடுகள் உண்டு. நாம் ஆண்டவருக்காக வாழும் பொழுது பல பாடுகள் உண்டு. வேலை செய்கிற இடம், குடும்பம், வாழ்கின்ற பகுதி, எல்லா இடத்திலும் நமக்கு பாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலே பாடுகளை பார்த்து நாம் பயப்படாமல் சிலுவையை சுமக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் சிலுவையை விடாமல் பற்றி கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 14 நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை நமது மேன்மை பாராட்டலாக இருக்க வேண்டும். சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலப்போஸ்தலன் கூறுகின்றார். வேறெதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று கூறுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுவது ஆண்டவரையும் அந்த சிலுவை மரணத்தை உயிர்த்தெழுதலை இவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கும் பொழுது, உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பதவி, நம்முடைய பணம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய குடும்பம், இப்படி தான் நாம் மேன்மைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். இவைகள் எல்லாம் நம்மை விட்டு ஒரு நாளிலே அழிந்து போகும். ஆனால் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, பாவத்தினால் தலைகுனிந்த நம்மை சிலுவை நம் தலையை நிமிர்த்தியது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவம் செய்து நாம் தலைகுனிந்து போன நம்மை ஆண்டவர் சிலுவை மரணத்திலே மரித்ததினாலே நம்மை தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் கூறுகின்றார். அதே போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஒரு சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகிறது. வசனம் 17 நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் சிலுவை அடையாளத்தை எல்லா விதத்திலும் தரித்து கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலுவையின் அச்சடையாளம் என்று நாம் சொல்லும் பொழுது அவருடைய அன்பு, தாழ்மை, பொறுமை, கீழ்ப்படிதல், அந்த தியாக அன்பு, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து அதை தரித்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் பார்த்தோம் என்றால் எல்லா நேரத்திலையும் நாம் அந்த சிலுவை அடையாளத்தை போடுறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பார்க்கும் பொழுது, இந்த ஞான ஸ்நானத்தின் அப்போ, எல்லா நேரத்திலையும் சிலுவை அடையாளத்தை நம்ம போடுறோம். பிள்ளைய வெளியே போகும்போது, இந்த தூங்க போகும்போது, எல்லா நேரத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அப்பவும் சிலுவை போட்டு நம்ம ஜபம் பண்ணுறோம். ரொம்ப நல்ல ஒரு இதுதான். ஒரு திருமண நேரத்திலையும் அந்த மாப்பிள்ளை பெண்ணுக்கு சிலுவை போட்டு ஆசிர்வதிக்கிறோம். ஆகவே இப்படி நாம் சிலுவை வந்து ஒரு வெளிப்பிரகாரமாக
நாம் அடையாளமிடுகிறோம். ஆனால் இந்த சிலுவை அருளும் அடையாளமான அந்த விதமான ஒரு அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆகவே அதற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட அந்த தன்மைகள் நம்மிலும் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சிலுவை பாவ நிவாரணத்தின் அடையாளமாக இருக்கிறது, சிலுவை மீட்பின் அடையாளமாக இருக்கிறது, சிலுவை ஒப்புரவாகுதலின் அடையாளமாக இருக்கிறது, சிலுவை முன்மாதிரியின் அடையாளமாக இருக்கிறது, சிலுவை சீர்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் சம்பாதித்த இரட்சிப்பை நாமும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஆரஞ்சு நாடு என்கிற ஒரு நாடு இருக்கிறது. அந்த அரசி சாகும் தருவாயில் போதகர் சென்று, பொதுவாக அந்த காலத்தில் அந்த பழக்கம் உண்டு, போதகர் சென்று அவர்களிடத்திலே பேசி அவர்களை இரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவார்கள். அப்படி அந்த போதகர் அந்த அரசியை பார்க்க செல்லும் பொழுது அவர் இரட்சிப்பை குறித்து பேச ஆரம்பித்ததும் அந்த அரசி கூறினார்கள், போதகரே, நான் இந்த இரட்சிப்பை நான் இந்த நேரத்துக்காக, இந்த கடைசி நேரத்துக்காக நான் ஒதுக்கி வைக்கவில்லை, தள்ளி போடவில்லை. எனக்கு இந்த டைம் வரும், நான் அந்த நேரத்தில் நான் இரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று நான் இந்த கடைசி நேரத்திற்காக தள்ளி போடவில்லை. ஏனென்றால் இந்த நேரம் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. ஆகவே நான் ஏற்கனவே ஆண்டவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை அவருடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து விட்டேன். நான் இன்று மரித்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அந்த அரசி கூறினார்கள். பாருங்கள், அந்த அரசியாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட அதிகமாக, தங்களுடைய அந்த பதவியை விட அதிகமாக ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த இரட்சிப்பை ஆண்டவர் தன்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் சம்பாதித்த இந்த இரட்சிப்பை நாம் தள்ளி போடாதபடி, கடைசியில் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதபடி, இன்றே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்றது போல இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும், நாம் இரட்சிக்கப்படவில்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்படை, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் சிலுவையை பற்றி தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட உம்மை மேன்மை பாராட்டுகின்றவர்களாக நீர் சம்பாதித்த அந்த இரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.